பெருமையான விஷயம் இல்லையா? பெருமையா உங்க பையனுக்கு பெருமைன்றதுனால நிறைய 18 பேனர் வச்சிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல அலௌட் இல்லாங்க. ஓ, அங்க பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்க. சரி சரி, பையனால உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஸ்கூலுக்கும் பெருமை. சரி சரி சரி, எங்க ஸ்கூல்ல படிச்சதாலும் உங்க பையனுக்கும் பெருமை. கண்டிப்பா உண்மை சார், உண்மை சார், உண்மை சார். மேடம் டீச்சரா? இல்ல இல்ல, அவங்க பேரண்ட்ஸ். அருமையா படிக்கிறாரு. நான் குறை சொன்னா யாராவது குறை சொல்லுமா? சரி சார், டிசி கொடுத்துருங்க, வாங்கி போங்க. நீங்க போய் வேற ஸ்கூல்ல சேர்த்து, பக்கத்துல வீடு பக்கத்துல. நான் என்ன சொல்றேன், டிசி கொடுத்துலாம் சார். கொடுத்துருங்க. அவங்க பேலன்ஸ் 45,000 தரணும் சார். யாரு கட்டுறது? ஃபீஸ் ஆல்ரெடி எல்லாம் கட்டிருக்காங்க, டேர்ம் ஃபீஸ் எல்லாம். நான் அதை குறை சொல்ல, பேலன்ஸ் 45,000 கட்டுங்க, அடுத்த டிசி குடுத்துறேன். டிசியும் வேணான்றாங்க, பணமும் கட்ட மாட்டாங்க. டிசி வேணா உங்க ஸ்கூல்ல வச்சுக்கன்றாங்க. நீங்க ஏன் நிலைமையில வந்து யோசித்து பாருங்க. எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நான் ஓபனா சொல்றேன், நல்ல ஸ்கூல் போய், உங்களுக்கு எது நல்ல ஸ்கூலோ போய் சேர்த்துக்குங்க. ஆனா பேலன்ஸ் கட்ட சொல்றீங்க, 45,000 சார். அந்த பேலன்ஸ் கட்டாம நம்ம தர முடியாது இல்லையா? ஆமாமா. சோ பேலன்ஸ் மட்டும் கட்டிடுங்கம்மா, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க நல்ல ஸ்கூலா பாத்து. இது சார், இப்ப நம்ம பையன் நல்ல பையன் டாப்பர்ல வந்திருக்க, எப்படி நம்ம ஸ்கூல் எப்படி சார்? இப்போ பையன் அந்த மார்க் வாங்கினதை வச்சு அட்மிஷன் நேத்து மட்டுமே 30 பேர் வந்திருக்காங்க. சூப்பர் சார், வெரி குட் சார். இல்ல அதான் சொல்றேன், நம்ம வந்து கோச் அப்படி பண்றோம். பையனை தயார் பண்றதுக்கு ஆசிரியர் எல்லாம் டே நைட்டா உழைக்கிறது எதுக்கு? நான் அவங்க எல்லாம் சொல்லுவேன், நமக்கு ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா படிக்க வைங்க. ஸ்பெஷல் கிளாஸ் 5, 6, 7 o'clock வரைக்கும் உங்க ஸ்பெஷல் கிளாஸ். என்னோட பையன் நல்லா படிச்சு டாப்பரா வந்தான், இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல ஸ்டேட் லெவல்ல வந்தான். அதை நீங்க 30 இடத்துல பேனர் வச்சீங்க, பல இடத்துல கஷ்டப்பட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, அதனால நேத்து மட்டுமே 30 அட்மிஷன் நடந்திருக்கல சார். அப்ப ஒரு அட்மிஷன் நீங்க ரெண்டுன்னா கூட நீங்க எவ்வளவு வச்சு பாருங்க, 60 லட்சம் வந்திருக்கு சார். நீங்க புரிஞ்சுக்கல, உங்க பையன் படிக்கிற அளவுக்கு எங்க டீச்சர்ஸ் கோச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே சொன்னா கூட, என் பையனும் டென்த், இவங்களோட பையனும் டென்த். அப்ப ஏன் அவன் படிக்கல? அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல சார். அப்போ என் பையனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருந்திருக்கு? திறமைன்னு சொல்ல முடியாது சார், நாங்க வந்து கோச் பண்றோம். அதாவது ஆசிரியர்களை பயங்கர, இவங்க எல்லாம் வந்து பெரிய கிராஜுவேட் எதுக்கு நான் வேலைக்கு எடுக்கிறேன், ஏன் இவ்வளவு சேலரி தரேன், பசங்க நல்லா பண்ணும். சோ உங்க பையனை வந்து டெய்லி அந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் உடைய உழைப்பும் நான் வந்து கண்காணிக்கிறது தான் அது முக்கிய காரணம். அப்ப இவங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்ற? இப்போ இவங்க ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார், என் பையன் நல்லா படிச்சதுனால டாப்பரா வந்ததுனால இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கு, பேர் வந்திருக்கு, அட்மிஷன் நிறைய வந்திருக்குனா என் பையனுக்காக எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. இல்லையா, இவனுக்கு 9 வருஷமா இங்க படிச்சிருக்கா, தண்ட சோறா இருக்கா, இன்னும் சரியா வரல, டிசி வாங்கி போக சொல்லா, இவங்களுக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து டிசி கொடுத்தாருக்கும். ஏன் பண்ணுவோம்? நீங்க ஏன் சார் குழப்பறீங்க? குழப்பமே இல்ல சார். சார் நீங்க அதாவது நீங்க சார், உங்க பையன் நல்ல மார்க் வரதுக்கு இந்த பள்ளி தான் காரணம், இவங்க பையன் வராத காரணம் இவங்க பையன் சரியா படிக்கல. அது எப்படி சார் மார்க் எடுத்தா மட்டும் எங்க ஸ்கூல் தான் காரணம்ன்றீங்க? மார்க் எடுக்கல ஃபெயில் ஆயிட்டா இது பையனோட, உங்க பையனை படிக்க வச்சது இந்த பள்ளி தான், இந்த பேர் வாங்கி கொடுத்தது இந்த ஸ்கூல் தான், ஆசிரியர்கள் தான், எங்களுடைய உழைப்பு எல்லாம் தான் காரணம். இவங்க பையன் படிக்காத காரணம் அவனுக்கு சரியா படிக்கல சார், புரியுமா? ஒரே வார்த்தையாரு, பையன் படிக்கலன்னு அவனுக்கு டிசிக்கு பணம் கேட்கறீங்க. என் பையன் நல்லா படிச்சத உடனே ஸ்டேட் லெவலில் போட்டு அங்கங்க என்ன கேட்காமே என் பையனோட போட்டோவை எங்கேயும் நெட்ல கிட்ட எடுத்து எல்லா இடத்துலயும் போட்டு அதை வச்சு 30 நேத்து 30 இன்னைக்கு 20 நாளைக்கு 50 உங்களுக்கு அட்மிஷன் மட்டும் ஏத்திக்கிட்டே போறீங்க. எல்லாத்தையும் கரெக்ட் கரெக்ட் சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் இருங்கம்மா சார். நீங்க போங்க,
எதுவும் இல்லை, உங்கள் பையனுக்கு நீங்கள் ஸ்வீட் கொடுத்தீங்க, நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கிளம்புங்க, உங்கள் பையன் நல்லா படிக்கிறான் சார். சார் எனக்கு டிசி கொடுத்துருங்க சார். இல்லைம்மா நீங்கள் புரிஞ்சுக்கல, இல்லைம்மா நீங்கள் புரிஞ்சுங்க, அப்போ டிசியெல்லாம் வேணாம்மா, இந்த ஸ்கூலில் பையனை உருவாக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு சார். நீங்கள் நான் கிளம்புறேன், திரும்ப வருவேன் சார். நீங்கள் போங்கம்மா, நான் வந்து உங்கள் பையனுக்கு நல்ல கோச் பண்ணுறோம். சரிங்க சார், நம்பலாம்ல சார். 100% நம்பலாமா, நீங்க போங்க. இதே மாதிரி மறுபடியும் பேச மாட்டீங்க. இல்ல இல்ல, நான் சும்மா சொன்னேம்மா, ஒரு வார்த்தைக்காக கூப்பிட்டு பேரண்ட்ஸ் சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. ஓகேவா, நீங்க கிளம்பு. நன்றி. ரெண்டு ஒண்ணு நல்லா படிச்சான் சொன்னா எனக்கு பணம் கொடு, அவன் படிக்காத வயதுல அவனுக்கு பணம் கொடுன்றாங்க, எப்படி சால்வ் பண்றது? முதல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வரவிக்கவே கூடாது, தனித்தனியாக வந்தால் தான் நம்ம எதுவுமே பேச முடியும். ஆமாம், சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் படித்தவன் சொன்னாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு, படிக்கலாம் நம்ம தான் பொறுப்பு. இனிமேல் ஏமாற்ற முடியாது போல. ₹2 ₹2 ₹2 ₹2